அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு சென்ற வகுப்பில் பார்த்த ஏறு தழுவல் என்னும் பாடத்தின் தொடர்ச்சி. நாம் இன்று தொடர்ச்சியாக பார்ப்போம். சென்ற வகுப்பில் ஏறு தழுவல் என்றால் என்ன என்பதை பற்றி சில குறிப்புகளை பார்த்தோம். அதாவது ஏறு தழுவல் என்றால் மாட்டை அடக்குதல் என்ற அந்த பொருளை தான் இங்கே குறிக்கும். இந்த மாட்டை அடக்கக்கூடிய நிகழ்ச்சி வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் பல பேர்களில் அழைப்பதாக நமக்கு சொன்னாங்க. ஜல்லிக்கட்டு, வேலி ஜல்லிக்கட்டு, வட ஜல்லிக்கட்டு, இது போன்ற பல பேரில் விளையாட்டானது சங்க காலம் முதல் இக்காலம் வரை விளையாடக்கூடிய அந்த நிகழ்ச்சியானது காணப்படுகிறது அப்படின்னு நமக்கு சொன்னாங்க. இந்த காலமாட்டை பற்றி சில, அதாவது இந்த ஏறுத்துறதை பற்றிய சில கல்வெட்டுகள், ஓவியங்கள் கிடைத்துள்ளதாக நமக்கு போன கிளாஸில் பார்த்தோம். அதாவது சென்ற வகுப்பில் நம்ம பார்த்தோம். தேனி மாவட்டம், மதுரை மாவட்டம், சேலம் மாவட்டம், நீலகிரி மாவட்டம் போன்ற ஊர்களெல்லாம் இந்த மாட்டு காளையின் திமிலை கொண்டு காணப்படக்கூடிய இந்த கல்வெட்டுகளும் மாட்டை அடக்குவது போன்ற கல்வெட்டுகளும் காணப்பட்டதாக நமக்கு செய்திகள் சொல்கின்றன. இந்த ஏறுத்துறதை பற்றி மிக சிறப்பாக செய்திகள் சொல்லக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கலித்தொகை அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லை, சிலப்பதிகாரம், புறப்பொருள் வெண்பா மாலை சொல்லக்கூடிய இலக்கணங்களும் இந்த ஏறுத்துறதை பற்றி அதிகமாக செய்தது சொல்வதாக சொன்னாங்க. இந்த இன்று வந்து அதை தொடர்ச்சி பார்க்கலாம். தெரிந்து தெளிவோம். எகிப்தில் உள்ள பெனி ஆசன் சித்திரங்களிலும் கிரீக் தீவில் உள்ள கினோசஸ் என்னும் இடத்தில் உள்ள அரண்மனை சித்திரங்களிலும் காலப்போர் குறித்த செய்திகள் இடம்பெற்றுள்ளன. நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டில், அதாவது எகிப்தின் சுலோகிய நாட்டிலையும் கிரீக் தீவுலையும் பார்த்தீங்கன்னா இந்த காலை பற்றிய அந்த கல்வெட்டுகள் காணப்பட்டு அதில் காலை சம்மந்தப்பட்ட செய்திகள் வந்து சொல்கிறாங்க அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. அப்போ நம்ம நாட்டில் மட்டும் இல்லை, வெளிநாட்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏறுதலுன்னு சொல்லக்கூடிய விளையாட்டு வந்து நடந்ததாக சொல்கிறாங்க. சிந்து வெளி நாகரிக வரலாற்றிலும் காலை முக்கிய பங்கு வகிக்கின்றது. சிந்து வெளி நாகரிகம் எனக்கா இந்தியாவில் சிந்துவெளி நாகரிகம் தான் நமக்கு இந்த பழமையான செய்திகளாக அதிகமாக சொல்லக்கூடிய செய்திகளாக இந்த சிந்துவெளி நாகரிகம் தான் மிக முக்கிய காரணமாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த சிந்துவெளி நாகரிகத்தில் கூட காளையுடைய பங்கு வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இம்மக்கள் காளையை தெய்வமாக வழிபட்டதை அகலாய்வில் கிடைக்கப்பட்ட சான்றுகள் வாயிலாக அறிகிறோம். அந்த காலத்து மக்கள், சிந்துவெளி நாகரிகத்தில் வாழ்ந்த மக்கள்லாம் இந்த காளை மாட்டையெல்லாம், மாட்டை வந்து தெய்வமாக நினச்சாங்க, வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லி அங்கே அகலாய்வு செய்யும்போது, நிலத்தில் வந்து பூமியை வந்து தோண்டி ஆராய்ச்சி பண்ணும்போது சில சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த சான்றுகள் மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிந்துவெளி அகலாய்வுகளில் கண்டறியப்பட்ட மாடு தழுவும் கல் முத்திரை ஒன்று தமிழர்களின் பண்பாட்டு தொல்லியல் அடையாளமான ஏறு தழுவுதலை குறிப்பதாக ஐராவதம் மகாதேவன் தெரிவித்துள்ளார். அதற்காக அகலாய்வு செய்யும் போது அந்த மாட்டு தழுவுதல், ஏறு தழுவுதல் பற்றி அந்த கல் முத்திரை, கல் முத்திரை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ்நாட்டு மக்கள்லாம் மேற்கொள்ளக்கூடிய இந்த ஜல்லிக்கட்டு சொல்கிறாங்கல்ல, ஏறு தழுவுதல் சொல்கிறாங்கல்ல, இந்த விளையாட்டுடைய சம்மந்தப்பட்டிருக்கு, அதில் ஒன்றியிருக்குன்னு சொல்லி அந்த நூலை பற்றி ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஐராவதம் மகாதேவன், ஐராவதம் மகாதேவன் சொல்ல சரிங்களா. அப்போ சிந்துவெளி நாகரத்திலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாடு ஏறுதல் பற்றிய செய்திகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த சான்றிதழ் மூலயமா கிடைப்பதாக ஐராவதம் மகாதேவன் சொல்றார். அடுத்து பார்க்க மூணாவது தலைப்பு பண்பாட்டு அடையாளம். ஏறு தழுவுதல் முல்லை நிறுத்து மக்களின் அடையாளத்தோடும் மறு நிறுத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடும் பாலை நிறுத்து மக்களின் தேவைக்கான போக்குவரத்து தொழிலோடும் இணைந்தது. ஏறு தழுவுதல்னாக்கா இந்த மாட்டு அடக்கக்கூடிய அந்த நிலச்சந்து பார்த்தீங்கன்னாக்கா முல்லை நில மக்கள் இங்கதான் முதன் முதல்ல அந்த நாகரிகம் வந்து தோன்றியது. முல்லை நில மக்கள் தான் முதன் முதல்ல அந்த மாட்டை வந்து வளர்த்தாங்க, அதுக்கு ரொம்ப சிறப்பிடம் கொடுத்தாங்க. இங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கும் ஒரு அடையாளம், முன்னிலை மக்களுக்கு அடையாளம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாடு வந்து வளர்க்குறது தான். ஆனால் இது வந்து அடுத்த நாச்சுனாக்கா மருதநில மக்களுடைய அந்த வேளாண் உற்பத்திக்காக இது வந்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, வேளாண் மக்கள் பயன்படுத்தினாங்க. பாலை நில மக்கள் என்ன பண்ணாங்கக்கா போக்குவரத்துக்கு, எனக்கா இவங்க பார்க்கலாம் இப்போ கூட எங்கேயாச்சும் கிராமத்துல எல்லாம் மாட்டை வச்சு தான் உழவு நிலத்தை
உழுவாங்க. அதே மாதிரி சில இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாட்டு வண்டியெல்லாம் இருக்கும், மண்ணு கொண்டு கொத்துலாம் பயன்படுத்துவாங்க. அப்போ முதல்ல முல்லைப்பட்டு மக்களுடைய அடையாளமாக மாடு இருந்தது, காளை மாடாக இருந்தது. அப்புறம் மருதநில மக்கள் வந்து அதை வேளாண்மைக்கு பயன்படுத்தினாங்க. பாலையில் மக்கள் என்ன பண்ணாங்கன்னாக்கா அதை போக்குவரத்துக்காக பயன்படுத்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மக்களும் வந்து அந்த காளை மாட்டை வந்து தங்களுக்கு தேவைக்காக அவங்க பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அப்போ மக்களுடைய வாழ்க்கையோடு இந்த மாடானது, அதாவது காளைகளானது அங்கே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவைகளாக காணப்பட்டன அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவே வேளாண் உற்பத்தியின் பண்பாட்டு அடையாளமாக நீச்சி அடைந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா போக போக வேளாண் விவசாயத்துக்கும், வேளாண்க்கு விவசாயம், இந்த விவசாயத்துடைய போக்கிற்கு அடையாளமாக மாறியது. இப்போ பார்த்தீங்கன்னா கிராமத்துலலாம் மாடு வச்சுன்னா என்னக்கா விவசாயம் நிலத்த வந்து உழுவாங்க, அது மட்டும் இல்லாமல் மாட்டை வச்சுன்னா பால் கறப்பாங்க. இது மாதிரி தங்களுடைய வீடுகளில் தன்னுடைய குடும்பத்தில் ஒரு உறுப்பினராக வந்து மாட்டை வந்து இப்போ கூட அங்கம் வகிந்ததாக சொல்லாங்க. இது மாதிரி விவசாயம் செய்து இந்த வேளாண்மைக்கு மாட்டுடைய அந்த உதவியானது அதிகமாக தேவைப்பட்டது, அதாவது தன்னுடைய அடையாள சின்னமாக கருதுனாங்கன்னு சொன்னாங்க. ஏரில் கூட்டி உழவு செய்ய உதவிய காளை மாடுகள் ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் என்று அழைக்கப்பட்டன. விவசாயம் செய்யறதுக்காக ஏரில் பூட்டுவாங்க, நீங்களாம் பார்த்துடலாம், ரெண்டு மாடை வந்து ஏரில் பூட்டி விவசாயத்தை உழவு செய்வாங்க. இது மாதிரி ஏரில் பூட்டி விவசாயம் செய்யறதுக்கு பூட்டப்பட்ட அந்த மாட்டை வந்து ஒன்று ஏர் மாடுன்னு சொல்லுவாங்க, ஏர் மாடுகள், எருதுகள், ஏறுகள் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. பலவிதமான பேர் அழைக்கிறாங்க. விவசாயம் செய்வதற்காக மாட்டை வந்து ஏரில் பூட்டி விவசாயம் செய்கிறாங்க. அப்படி ஏரில் போட்டு அந்த மாடை வந்து ஏர் மாடு, எருதுகள், ஏறுகள்னு சொல்லி அழைக்கிறாங்க. தமிழக உழவர்கள் தங்களின் உழவு சார்ந்த கருவிகளோடு அறுவடைக்கு பெரிதும் துணை நின்ற மாடுகளை போற்றி மகிழ்விக்க ஏற்படுத்திய விழாவே மாட்டுப்பொங்கல். எனக்கு தமிழ் மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது இந்த மாடுகள் தான். விவசாயம் செய்யறதுக்கும் சரி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகக்கூடிய அந்த போக்குவரத்துக்கும் சரி, அதே மாதிரி தண்ணீர் பாய்ச்சதற்கும் சரி, எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா பால் கறந்ததுக்கும் சரி, எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பசு மாடு இவற்றுடைய பயன் வந்து அந்த காலத்துக்கு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ தன்னுடைய குடும்பத்தோடு ஒரு உறுப்பினராக இருக்கக்கூடிய இந்த மாட்டுக்கு சிறப்பு செய்வதை என்ன பண்ணாங்கனாக்கா இந்த மாட்டு பொங்கலப்போ, அதாவது பொங்கலப்போ மாட்டு பொங்கல்னு சொல்லி மாட்டை வந்து அவங்க தெய்வமாக கருதுனாங்க. ஏன் அந்த காலத்தில் அரசாங்கத்தில் என்ன பண்ணாங்கனாக்கா மாட்டை வந்து தெய்வமாக கருதுனால்தான் பல போர்லாம் வந்திருக்கு, அதாவது மாட்டை வச்சு பல விதமான போர்லாம் வந்திருக்கு சரிங்களா. அதான் ஆஞ்சலை கவர்தல், ஆனரை மீட்டல்னு சொல்லி வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சின்னு வச்சு நீங்கள் கேள்விப்பட்டுக்கலாம், புறத்தினை பண்ணணும்னு சொல்லி கேள்விப்பட்டுக்கலாம். அதில் வெச்சி கரந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஆனரை கவர்தல், ஆனரை மீட்டல்னு சொல்லி செய்து சொல்லியிருப்பாங்க. ஒரு நாட்டு அரசனை வந்து மாட்டு ரொம்ப சிறப்பாக கருதுவான். அப்படிப்பட்ட மாட்டை வந்து பகை நாட்டு அரசன் கவர்ந்து போனாக்கா அது வந்து தன்னுடைய அரசாங்கத்துக்கு இருக்குன்னு நினச்சி அந்த மாட்டை வந்து திருப்பம் கவர்ந்து வர சொல்லி காப்பாற்றி வர சொல்லி காப்பாற்றி வந்து அந்த மாட்டுக்காகவே அந்த காலத்து போர்லாம் நடந்திருக்கு சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் மாட்டுக்கெல்லாம் கோயிலே எழுப்பிட்டுருக்காங்க சரிங்களா. சில ஊரில் கூட பார்த்தீங்கன்னா வந்து மாடை வந்து தெய்வமாக கருதுறாங்க. இது மாதிரி பல சிறப்புலாம் இருக்குது. அந்த காலத்தில் பசுவை கொண்டது அது மிகப்பெரிய குற்றமாக நினச்சி அந்த பசுவை கொண்டவனுக்கு தண்டனைலாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சங்க காலத்தில் இருக்கக்கூடிய அந்த நூல்களும் நமக்கு கிடைக்கக்கூடிய செய்தியாக இருக்கு. அப்படிப்பட்ட அந்த தமிழ் மக்களோடு உழவர்களோடு ஒன்றி இணைந்து அந்த மாட்டுக்கு சிறப்பு செய்யும் விதமாக ஒரு விழா எடுக்கிறாங்க. அந்த விழா தான் அந்த மாட்டுப்பொங்கல் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்விழா ஒன்று மாடுகளை குளிப்பாட்டி பல வண்ணங்களில் பொட்டிட்டு மூக்கணாங்கயிறு, கழுத்துக்கயிறு, பிடிகயிறு அனைத்தையும் புதிதாக அணிவிப்பார். உங்களுக்கு தான் தெரியும் மாட்டு பொங்கலுக்கு அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா மாடை வந்து துன்புறுத்தாமல் அன்னைக்கு குளிப்பாட்டி அதில் அந்த மாட்டுடைய உடம்புல பல இடத்துலையும் வந்து கலர் கலராக அந்த வண்ணப்பொடியெலாம் தூவி, அதாவது சாயம் பூசி அதை வந்து கற்பூரம் ஊதுபத்திலாம் வச்சு காட்டி புதிய மூக்கணாங்கயிறு, புதிய கயிறு சரிங்களா, கழுத்து கயிறுலாம் கட்டி அதை தெய்வமாக அன்னைக்கு வணங்குவாங்க. கொம்புகளை பிசிறி சீவி எண்ணெய் தடவி கழுத்து மணியாரம் கட்டி வெள்ளை வேட்டியோடு துண்டும் கழுத்தில் கட்டுவர். பார்த்தீங்கன்னாக்கா மாட்டுடைய கொம்பெல்லாம் சீவி அதில் எண்ணெய் தடவி புது துண்டு புது வேட்டியெல்லாம் அந்த மாட்டுடைய இடுப்பில் கட்டி அதை வணங்குவாங்க. பூமாலை அணிவித்து பொங்கலிட்டு தம்மோடு உழைப்பில் ஈடுபட்ட மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கும் விதத்தில் தழுதி பொங்கலை ஊட்டி விடுவர். அதே மாதிரி உழவர்கள்லாம் சிறப்பாக இருப்பதற்கு
காரணமான அந்த மாட்டுக்கு அன்று இந்த மாதிரி சிறப்பெல்லாம் செய்து அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா தெய்வமாக வணங்கி அங்கே அந்த மாட்டுக்கு தலையின்னு சொல்லக்கூடிய தலையின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்பாடை வந்து அந்த மாட்டுக்கு ஊட்டுவாங்க. உங்களுக்கு தான் தெரியும் பூஜை போட்டு அந்த முதல் உணவை வந்து முதல் கை அந்த உணவை வந்து மாட்டுக்கு ஊட்டுவாங்க. அந்த மாட்டுக்கு பூமாலையெல்லாம் போட்டு பொங்கல் வைத்து தன்னுடைய வாழ்க்கையில் விவசாயத்தில் பங்கு கொண்ட அந்த மாட்டுக்கு சிறப்பு செய்வதமாக தலையை உணவை வந்து அந்த மாட்டுக்கு ஊட்டுவாங்க. இதன் தொடர்ச்சியாக வேளாண் குடிகளில் வாழ்வோடும் உழைப்போடும் பிணைந்து கிடந்த மாடுகளுடன் அவர்கள் விளையாடும் வகையிலும் மரபாக உரு கொண்டதை ஏறு தருவதாகும். இது மாதிரி அந்த மாலெல்லாம் போட்டு பூஜனை செய்து முடிச்சுனா என்ன பண்ணுவானுக்கா தன்னுடைய விவசாயத்துக்கு காரணமான அந்த மாடு வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கும்னு சொல்லி மகிழ்வதற்காக பிற மாடுகளும் அதை விளையாட விட்டுருவாங்க. இப்படி வந்தது தான் அந்த ஏறு தழுவுகள். அப்போ மாடுகள்லாம் பல இருக்கும். அந்த மாட்டை வந்து அடக்கக்கூடிய அந்த வீரனுக்கு அந்த காலத்து பெண்ணெல்லாம் கொடுத்த மரபும் இருக்குது சரிங்களா. அப்போ அது பிற சமயத்தை சார்ந்தவனாக இருந்தாலும் சரி அவன் திருமணம் ஆனவனாக இருந்தாலும் சரி ஆனால் ஏறு தழுவுன்னு சொல்லி வந்துட்டாக்கா யாரெல்லாம் பங்கேற்று அந்த ஏறு தழுவுதலில் வெற்றி பெறக்கூடிய அந்த வீரனுக்கு பெண்களில் கொடுத்து மனம் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பல சிறப்பு செய்து நமக்கு இங்கே சொல்கிறாங்க. ஏறு தழுவுதல் தமிழகத்தின் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. இந்த ஏறு தழுவுதல் சொல்லக்கூடிய இந்த விளையாட்டானது தமிழ்நாட்டில் ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு பேரிலும் அழைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று மாடு பிடித்தல், மாடு பிடித்தல், அடுத்து மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சி விளையாட்டு, வேலி மஞ்சி விளையாட்டு, விருது கட்டி, காலை விளையாட்டு, ஏறு விடுதல், சளிக்கட்டு, இது போல ஒவ்வொரு ஊர்லேயும் தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பகுதியிலையும் பலவிதமான பேரை அழைக்கிறாங்க. அதுதான் மாடு பிடித்தல், மாடு அணைதல், மாடு விடுதல், மஞ்சி விரட்டு, வேலி மஞ்சி விரட்டு, எருது கட்டி, காலை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி பல்வேறு பெயரில் ஒவ்வொரு பகுதியிலையும் அழைக்கிறாங்க. ஏன்னா பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்கிறாங்க. சல்லிக்கட்டு பேச்சு வழக்கில் தெளிவுற்று ஜல்லிக்கட்டு என அழைக்கப்படுது. அந்த காலத்தில் சல்லிகட்டு சொன்னாங்க, ஆனால் அப்பயும் மறு மாதிரி என்ன சொன்னாங்க ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி அழைக்கிறாங்க. அதே ஜல்லிக்கட்டுனாக்கா அதான் சொல்லாங்க. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். அந்த காலத்தில் ஒரு திருவிழா நடத்துனாக்கா அப்போ வந்து மாட்டுடைய கழுத்தில் ஒரு வளையம் கட்டுவாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா புளியன் புளியன் கொம்பாக ஆகிட்டுன்னு சொல்கிறாங்க. அந்த புளியம்பம்பான அந்த வளையத்துக்கு பக்கத்தில் அந்த காலத்தில் இந்திய நாணயமான சல்லி சில்லை காசு சொல்லுவாங்கல்ல அந்த சல்லி நாணயத்தை வந்து அந்த துணியில் கட்டி மாட்டுடைய கழுத்தில் கட்டிட்டு இருப்பாங்க. யார் ஒருத்தர் அந்த மாட்டை அடக்கும்போது அந்த துணியை பிடிச்சிருக்கானோ அந்த காசு முழுவதும் அவனுக்கே போய் சேரும். அப்போ அவன் வந்து வெற்றியாளனா கருதப்படுவான். அந்த விளையாட்டு தான் போக போக என்னாச்சு சல்லிக்கட்டாக மாதிரி அது ஜல்லிக்கட்டாக இப்போ வந்திருக்கு. இது வந்து ஒரு திரிப்பு, திரிப்புனுக்கு ஓரளவுக்கு மற்றவர்களுக்கு மாறிட்டுருக்கு. சாமியும் ஜாமம் மாறிட்டுருக்கு, திரிப்பாக மாறிட்டுருக்கு சரிங்களா. அப்போ ஓரிடத்து மற்ற இடத்தை மாறி சல்லிக்கட்டு என்பது ஜல்லிக்கட்டாக இங்கே மாறிடுன்னு சொல்கிறாங்க. சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். புளியங்கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா சில பகுதியெல்லாம் புளியங்கொம்பை வந்து வளையமாக கட்டி அதை வந்து மாட்டுடைய கழுத்தை வந்து அணிவிக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கூட இருக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இருக்கு. அக்காலத்தில் புழங்கிக் கொண்டிருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடிந்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கமும் இருந்தது. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பணமுடிப்பு சொந்தமாகும். அதே மாதிரி அந்த புளியங்கொம்பை வந்து கட்டி விட்டுவாங்க. கட்டிட்டு மாட்டுடைய கொம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்கா சல்லி காசு, சல்லி நாணயம், சல்லி நாணயம்னாக்கா சில்ல காசு. அந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாய் நாலு நாய் எட்டு நாள் சொல்லி கேள்விப்பட்டிக்கலாம் ஆனான்னு சொல்லி அந்த சல்லி காசை வந்து துணியில் கட்டி மாட்டுடைய கொம்புல கட்டி விட்டுருவாங்க. யார் வந்து மாட்டை அழைக்கணும் அந்த வீரனுக்கு வந்து அந்த பணத்தை வந்து பரிசாக கொடுப்பாங்க. தான் சல்லிக்கட்டாக இப்போ வந்து அழைக்கிறாங்க. அது வந்து ஜல்லிக்கட்டுன்னு சொல்லி பேர் மாறிச்சு. அடுத்து கடைசியாக
ஏழு தலவுகளும் தமிழர் அறம். மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காலை சந்தையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காலையை கொன்று அடக்குபவனை வீரனாக கருதப்படுவான். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து அடக்கி அவன் வெற்றி பெறான்னு வந்து வெற்றியாக கருதுவாங்க. ஆனால் தேசிய விளையாட்டு நேஷனல் கேம்னு சொல்லுவாங்கல்ல, அதனால் தேசிய விளையாட்டான ஸ்பெயினில் வந்து காலையை வந்து அடக்கக்கூடியதை ஒரு தேசிய விளையாட்டாக கொண்டிருக்காங்க. சரிங்களா, ஸ்பெயின் நாட்டில் காலை விளையாட்டை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய விளையாட்டாக நினச்சி விளையாடுறாங்க. அதில் எவன் பார்த்தா காலையை வந்து கொள்ளுஞ்சானோ அவன் வந்து மிக சிறந்த ஒரு வீரனாக வந்து கருதப்படுவான். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை வந்து வெற்றி பெற்றவன் வந்து கருதுவாங்க, சில இடத்துல வந்து மாட்டை கொஞ்சவனையும் வந்து வெற்றியானா கருதப்படுவாங்க, சில அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மான் வந்து ஜெயிச்சாலும் மான் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி மாட்டை வந்து கொல்லக்கூடிய வழக்கம் வந்து இப்போ கூட இருக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா, மேலை நாடுகளில் குறிப்பாக தேசிய விளையாட்டாக காலை சந்தையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில் காலையை கொன்று அடக்குபவனை வீரனாக கருதப்படுவான். ஸ்பெயின் நாட்டில் தேசிய விளையாட்டாக நேஷனல் கேமாக வந்து இந்த காலை அளக்கக்கூடிய காலை சந்தை வந்து அங்கே நேஷனல் கேமாக இருக்குது. அந்த நாட்டில் எவ்வளோ வந்து காலை மாட்டை கொண்டு கொள்ளுதானோ அவன் வந்து மிக சிறந்த வீரனாக கருதப்படுவான் அப்படின்னு சொன்னாங்க. அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு. அங்கே ஸ்பெயினில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலை மாட்டை அளக்கும் போது அவன் வந்து சில ஆயுதங்களையும் அவன் பயன்படுத்துகிறாங்க, ஆயுதங்களை பயன்படுத்தி அவங்க வந்து இந்த விளையாட்டை வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. காலையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காலை சில நாட்டு விளையாட்டுகளால் விளையாட்டுகளில் கொல்லப்படுதலும் உண்டு. அந்த காலையை அடக்கக்கூடிய வீரன் வந்து அந்த போட்டியில் மாட்டை அடக்கக்கூடிய அந்த போட்டியில் ஜெயிச்சாலும் சரி இல்லை தோத்தாலும் சரி சில நாட்டில் நடக்கக்கூடிய அந்த விளையாட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த மாட்டை வந்து விளையாடக்கூடிய அந்த மாட்டை வந்து கொல்லக்கூடிய பழக்கம் வந்து இப்போதுன்னு சொல்லலாம். சரிங்களா, நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா மாட்டை வந்து அடக்குறது மட்டும்தான், ஆனால் ஸ்பெயின் நாட்டில் தான் பார்த்தீங்கன்னாக்கா அந்த விளையாடக்கூடிய அந்த விளையாட்டில் மாடும் வீரனும் விளையாடக்கூடிய விளையாட்டில் வீரன் ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி அந்த மாட்டை வந்து கொல்லக்கூடிய வழக்கம் வந்து சில நாட்டில் வந்து இப்போ கூட இருக்குன்னு சொன்னாங்க. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காலை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் பெரியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கிறது. சில நாட்டில் பார்த்தீங்கன்னா வருஷம் முழுக்க நடந்துகிட்டே இருப்பாங்க. நம்மளும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பொங்கல் பண்டிகை வந்தால் மட்டும் நம்மலாம் அது கொண்டாடுவோம் அதிகமாக, இந்த மஞ்சு விரட்டு ஜல்லிக்கட்டு இதெல்லாம் கிட்டத்தட்ட பண்ணக்கா ஒரு 2-3 மாதம் நம்ம கொண்டாடுவோம் அவ்வளோதான். ஆனால் இந்த சில நாட்டிலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு முழுவதும் விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டாக இருக்குது. அது மாதிரி காலை அளக்கக்கூடிய இந்த விளையாட்டுலாம் வருடம் முழுவதும் நடக்கும்போது அங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவனுடைய மனசுக்கு இருக்கக்கூடிய அந்த வன்மம் பகையையும் அதே மாதிரி போர் வெறியும் வந்து அங்கே காட்டுவதாக இருக்கு. எனக்கு அந்த அளவுக்கு அவன் கொலை வெறியோடு அந்த மாட்டை வந்து தாங்கக்கூடிய நிகழ்ச்சியாக அங்கே காணப்படுதுன்னு சொன்னாங்க. தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காலையை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா காலை மாட்டை அடக்கும் போது அதாவது ஏறு தழுவுதல் விளையாடும் போது யாரும் வந்து கையில் எந்த ஒரு விதமான ஆயுதத்தையும் அவன் வச்சிடக்கூடாது. குச்சி வச்சு அடிச்சுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா கேள்வி கேட்கலாம், எனக்கு அங்கே வந்து நமக்கு அந்த உரிமை கொடுக்கல. சரிங்களா, நம்ம ஒன்லி போய் என்ன பண்ணலாம் அந்த மாட்டை வந்து அடக்கி விளையாடக்கூடிய அந்த உரிமை மட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க தவிர மற்றபடி அந்த மாட்டை வந்து அடிக்கிறதோ அல்லது குச்சியால் இல்லை மற்ற ஏதாச்சும் கட்டையால் அடிக்கிறதோ நமக்கு அந்த உரிமை வந்து இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கொடுக்கல. நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். அந்த போட்டி தொடங்கிறதுக்கு முன்னாடியும் போட்டி நடைபெற்று முடிந்த பிறக்கும் அந்த மாட்டை வந்து வழிபடுவாங்க. நீங்கள்லாம் பார்த்தா கிராமத்தில் நகரத்தில் இல்லை எல்லா இடத்துலையும் பார்த்தா இதெல்லாம் அந்த போட்டி நடக்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடி வந்து அந்த மாட்டை வந்து வழங்கக்கூடிய பழக்கம் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு. சில மாட்டெலாம் பார்த்தீங்கன்னா யாரும் அடக்க முடியாது. அப்படிப்பட்ட மாட்டெலாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க, பரிசுலாம் கொடுப்பாங்க. இது மாதிரி யாராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு. எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும். இந்த அனகாநல்லூர் அவனியாபுரம் பாலமேலாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ப்ரைஸ் மாடுன்னு சொல்லுவாங்க. அந்த வாடிவாசல்லாம் மாட்டை அழுந்து விட்டாக்கா அது வேகமாக சீரிப்பாயும். அப்போ சீரிப்பாயக்கூடிய மாட்டை வந்து திருமணம் பிடிச்சி யாரை பார்த்தா அடக்கிறானோ அவனுக்கு வந்து அடக்கியவனுக்கு பரிசு கொடுப்பாங்க. ஒருவேளை அவன் அடக்கலைனாக்கா அந்த மாடு வந்து வெச்சு பெற்றதாக நினச்சி அந்த மாட்டுடைய உரிமையாளருக்கு அவன் பரிசு கொடுப்பாங்க. இது மாதிரி காலையை அடக்கக்கூடிய வீரனுக்கும் வெச்சு பரிசு கொடுக்கறதும் இருக்குது. அந்த காலையை அடக்கக்கூடிய அந்த இதில் வந்து தோத்த வீரனை எந்த வீரன் தோக்கடிக்கோ அந்த மாட்டு வந்து பரிசு கொடுக்கக்கூடிய பழக்கம் வந்து இப்போ இருக்குன்னு சொல்கிறாங்க. அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் விளையாட்டில் காலையை அரவணைத்து அடக்குபவரே
வீரராக போற்றப்படுவர். அன்பையும் வெளிப்படுத்தக்கூடியது, இன்னொன்று வீரத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய இந்த விளையாட்டில் எவன் ஒருத்தன் மாட்டை வந்து அரவணைப்போடு அடக்கானோ அவன் வந்து மிக சிறந்த வீரனாக வந்து கருதப்படுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. கடைசியா அது நம்மளுடைய கடமை என்ன? நம் கடமை இந்த விளையாட்டு போட்டியில் நம்மளுடைய கடமை என்ன? தமிழர்களின் பண்பாட்டு திருவிழாவாக விளங்கும் ஏறு தழுவுதல் 2000 ஆண்டுகால தொன்மையுடையது. நாம் இப்போ அந்த கொண்டாடக்கூடிய இந்த விளையாட்டானது கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது, அந்த அளவுக்கு மிகவும் பழமையானது. அப்படிப்பட்ட அந்த விளையாட்டை பண்டைய வீர உணர்வை நினைவூட்டும் ஏறு தழுவுதல் விலங்குகளை முன்னிலைப்படுத்தும் வழிபாட்டையும் இயற்கையும் வேளாண்மையும் வலியுறுத்தும் பண்பாட்டு குறியீடு ஆகும். இப்படிப்பட்ட அந்த விளையாட்டானது நம்முடைய வீர வாக்கையும் உணர்த்தும், அதே மாதிரி விலங்குகளுடைய அந்த வீரத்தையும் முன்னிலைப்படுத்தும், இயற்கையை முன்னிறுத்தும், அதே மாதிரி அந்த இயற்கையை சார்ந்திருக்கக்கூடிய வேளாண்மையும் அது நமக்கு முன்னிறுத்தும். அதாவது பார்த்தா பண்பாட்டுடைய அடையாளம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஏறுத்தல்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விளையாட்டானது இயற்கை விலங்கு வேளாண்மை ஆக அனைத்தையும் முன்னிறுத்தக்கூடிய ஒரு பண்பாட்டு குறியீடாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் முன்னோரின் இத்தகைய பண்பாட்டு கூறுகளை பேணி பாதுகாப்பது நம் ஒவ்வொருவரின் கடமையாகும். நம்ம முன்னோர்கள் இது மாதிரி மிக சிறப்பாக கையாண்ட இந்த விளையாட்டானது இன்றும் நாம் அதை பேணி பாதுகாப்பது அந்த அந்த விளையாட்டானது மறையாமல் இன்னும் சிறப்பாக உயர பாடுபடுவது பாதுகாப்பது நம்மளுடைய ஒவ்வொருடைய கடமை அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படிப்பட்ட விளையாட்டு வந்து யாராங்க அதை மறைக்கக்கூடாது, மறுக்கக்கூடாது, மறக்கவும் கூடாதுன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இதுக்காக தான் கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி மெரினா பீச்சில் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடந்துச்சு. அதில் மாணவர்கள்லாம் கலந்துட்டு அதில் வெச்சு வெச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் ஆண்டுதோறும் இந்த நாடு விடக்கூடிய நிகழ்ச்சி அது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எனக்கு இது தமிழர்களுடைய அடையாளம் சொல்லலாம். சரிங்களா? அப்படிப்பட்ட அடையாளத்தை நம்ம என்றைக்கும் மறக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதான் அது ஏறு தழுவுதல். இந்த ஏறு தழுவுதல் பற்றி நம்ம ஏராளமாக செய்கிற இந்த வகுப்பில் நம்ம பார்த்தோம். மீண்டும் நம்ம அடுத்த வகுப்பில் வேறு தலைப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.